ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும்போதெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து எடுத்து கொடுத்துக்கலாங்க அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக காஸ்ட்லியாக கடையில் கிடைக்கிற மாதிரி செய்ய போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பை வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டிங்கன்னா அதனுடைய அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் சரியாக ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊறிச்சுன்னா இந்த மாதிரி நல்லா நசுக்க வரும் இப்போ ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்க ஏன்னு சொன்னால் இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் அதனால் இதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வடிகட்டிட்டு இது போல் நல்ல ஒரு காட்டன் கிளாத் அதாவது நல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் துண்டோ அல்லது காட்டன் துணியை விரித்து இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா பரத்தி விட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபேன் காற்றில் வச்சுக்கோங்க வெயிலெலாம் வைக்க வேண்டாங்க வீட்டில் வந்து ஃபேன் போட்டுட்டு அது ஒரு கால் மணி நேரத்தில் இருந்து இருபது நிமிஷம் அப்படியே உலர விட்டுருங்க நல்ல தண்ணியெல்லாம் இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடுபட்டுரும் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது இப்போது இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்காக மாதக்கணக்கில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே வராது இப்போ பாருங்கள் இதை வந்து பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இது போல் ஒரு வடிகட்டியை எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பேட்சாக அதாவது உங்கள் வடிகட்டி சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிங்க ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரியும்போது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக கலர் செவந்து வந்திருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை வந்து பொறிக்கணும் இப்போ சரியாக ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்சை எடுத்துட்டேன் இப்போ அடுத்த பேட்ச் நான் போட்டுக்கிறேன் இதே மாதிரி எல்லா பருப்பையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சு வந்திருக்கு ஆயில் வந்து நல்லா குழியாக அகலமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பொறிக்க வரும் இப்போ அடுத்ததான் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோலோடு நல்லா கழுவிட்டு இது போல் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு இதில் கண்டிப்பாக சேருங்க என்ன சொன்னால் கடலைப்பருப்பு வாயு பிடிக்கும் அதோடையும் பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பூண்டும் நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு நல்ல கலர் செவக்க வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு மூணு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இதே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூண்டு அதே மாதிரி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதோடைய சத்தம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது கேட்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் ஸ்கூல் போகிற டைமில் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்